ஹலோ கை சிலர் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப 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 இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா போய் நினைக்கிறேன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் வந்துருக்கோங்க ஸோ கோயம்புத்தூர் வந்துட்டு ஃப்ரெண்ட் ரூமில் தான் தங்கியிருக்கேன் இவங்க கூட சேர்ந்துட்டு நானும் சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறேன் நான் கற்றுக்கிறதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்கறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ சிக்கனை கழுவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே என் ஃப்ரெண்டு அடுப்பை ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டான் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் சீக்கிரம் வாங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி பட்டை சீரகலாம் போட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா பரட்டி விட்டுக்கிட்டான் ஏன்னா சட்டி அடிபிடி கூடாதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை மேலே போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தான் இதுவும் வந்துட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக வதக்க ஆரம்பிச்சிட்டான் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் அது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வெட்டி வச்சிருந்த தக்காளி எடுத்து அது மேலே போட்டிருந்தான் நான் கேட்டேன் என்னடா தக்காளி இவ்வளோ மொத்த மொத்தமாக இருக்கே எப்பட்ற அது வந்து வேகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவன் சொன்னான் அப்படி அதெல்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா தக்காளிக்கு மேலே நங்கு நங்குன்னு வந்து கரண்ட்டு வச்சு குத்தினா அப்படின்னு கேட்டேன் அதான்டா தக்காளி மசீர மாதிரி ஆகும் சொல்லிட்டு அவனும் குத்தி விட்டு அதுக்கப்புறம் கிண்டிட்டு இருந்தான் அதை கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படினாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டான் நான் கேட்டேன் என்னடா இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டான் பெரட்டி விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழம்பு பொடினு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் கொட்டினான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்தான் மஞ்சள் தூள் எப்படிரா எவ்வளோடா போடணும் கேட்டேன் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்படின்னா நானும் சொன்னேன் நிறையா போடலாமா அப்படின்னா இல்லைடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்து போடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எடுத்து போட்டான் கேட்டால் இது கலர் பொடியாம காரமாக இருக்கிறதுக்கு இல்லைடா கலருக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பொடி எடுத்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடியும் எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டுட்டு உப்பை எடுத்து ஒரு கை அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சு ஸ்மெல்லாம் வேற லெவலில் வந்துச்சு அதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு மேலே கருப்பு கருப்புள்ளை எடுத்து போட்டான் போட்டுவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நான் கழுவி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டு ஃபுல்லாக போட்டு முடித்தான் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சிக்கன்லாம் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பரட்டி விட்டுட்டு அப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை எடுத்து அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்புறம் ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னாடி பச்சை மிளகா போடலடா அப்படின்னு சொன்னோன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சரி கூட இப்பயே போட்டுடலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா எடுத்து மேலே போட்டான் அதுவும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மாதிரி கீறிட்டு போடணும் கீரி விட்டுட்டு பார்த்திங்கன்னா போட்டுவிட்டு அதையும் ஒரு கிண்டு கிண்டிட்டு மேலே மூடி எடுத்து போட்டு மூடி வச்சுட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட குழம்பு ரெடியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃபைனல் டச்சா வெட்டி வச்சு இந்த ஊர்ல கலங்க மேலே போட்டு அதையும் பார்த்திங்கன்னா பெரட்ட சொன்னான் என்ன நான் தான் பார்த்தீங்கன்னா பெரட்டினேன் அதுக்கப்புறம் வீடு எடுத்துகிட்டு பெரட்ட முடா நீயே பெரட்டன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன் அவனும் பாத்தீங்கன்னா நல்லா பெரட்டு பரட்டிட்டு அப்புறம் அதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணா நல்லா தக தகன்னு கொதிச்சு ஸ்மெல்லாம் வேற லெவல்ல வந்து நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடியா இருந்தது எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் வேகமாக கை கொள்ளிட்டு போய் ஹாலில் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு செஞ்சு வச்சு இந்த சிக்கன் குழம்பு எடுத்துருந்து வச்சான்